ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோவில் பொருத்தமான சொல்லை எழுதுக அப்படின்னு ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம். பொருத்தமான சொல் அதாவது உயர்ந்த. இங்கே பாருங்கள், வட்டத்தில் இருக்கக்கூடியது உயர்ந்த. இங்கே கோபுரம் கொடுத்துருக்காங்க, உயர்ந்த கோபுரம். கோபுரம் உயரமாக இருக்கும், கோயிலெல்லாம் கோபுரம் இருக்கு இல்லையா, உயர்ந்து இருக்கும். அதே மாதிரி உயர்ந்த எது அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம இங்கே எழுதணும். இங்கே சொற்கள் கொடுத்துருக்காங்க, இதிலிருந்து இந்த சொற்கள்லேருந்து உயர்ந்து இருக்கக்கூடியது எது, உயரமா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்து இங்க ஒரு சொல் இங்க ஒரு சொல் எழுதணும். அதே மாதிரி வட்ட வடிவில் இருக்கக்கூடியது, உதாரணத்துக்கு நிலா, வட்ட நிலா. இதே மாதிரி வட்டமா இருக்கக்கூடிய பொருள் என்ன, இந்த இங்க கொடுத்துருக்கிற சொற்கள்ல வட்டமா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்து இங்க ஒரு சொல் இங்க ஒரு சொல் எழுதணும். அடுத்தது இனிப்பு, இனிப்பு மருந்து. இதே மாதிரி இனிப்பா இருக்கிறது இங்க ஒரு சொல் இங்க ஒரு சொல் எழுதணும். அடுத்தது வெள்ளை, வேட்டி. வெள்ளை வேட்டி, வெள்ளையா இருக்கிறத பார்த்து நம்ம இங்க ஒரு சொல் இங்க ஒரு சொல் எழுதணும். சரி, என்ன இங்க கொடுத்துருக்கிற சொற்கள் என்னென்ன சொற்கள் பாருங்க, லட்டு, மரம், ரோஜா, மலை, மேசை, மிட்டாய், வளையல், முயல். இந்த சொற்கள்ல தான் நம்ம கண்டுபிடிச்சு எழுத போகிறோம். இங்கே கொடுத்துருக்கிற சொற்களில் உயர்ந்த என்ன வரும், வட்ட அதுக்கு என்ன வரும், இனிப்பு அதுக்கு என்ன வரும், வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியது, இதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எழுத போகிறோம். இப்போ லட்டு, லட்டு எதில் வரணும், இனிப்பில் வரும் இல்லையா. இப்போ இங்கே நீங்கள் லட்டு எழுதணும், இனிப்பு அந்த இதில் இனிப்பு லட்டு. மரம், மரம் என்ன சொல்லலாம், மரம் இனிப்புல வராது, வட்டா வராது, வெள்ளை வராது, உயர்ந்த எழுதலாம், உயர்ந்த மரம் அப்படின்னு எழுதலாம். ரோஜா, ரோஜா என்ன வரும்னு நினைக்கிறீங்க, வெள்ளை ரோஜா எழுதலாம். மலை, உயர்ந்த மலை எழுதலாம். இப்படி ஒவ்வொரு சொல்லா பார்த்து எது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம எழுதணும். எழுதலாமா பாருங்க, உயர்ந்த மலை, உயர்ந்த மலை, உயர்ந்த மரம், உயர்ந்த மலை, உயர்ந்த மரம், உயர்ந்த கோபுரம். இதெல்லாம் மலை, மரம், கோபுரம் இதெல்லாம் உயர்ந்த அதில் வரும், உயரமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வட்ட வடிவில் இருக்கக்கூடியது வட்ட நிலா, வட்ட மேசை, வட்ட வளையல். வட்ட நிலா, வட்ட மேசை, வட்ட வளையல், இதையெல்லாம் நீங்க எழுதிக்கோங்க. அடுத்தது இனிப்பு, இனிப்பு அதுக்கு பொருத்தமான சொல் எது, இனிப்பு லட்டு, இனிப்பு மிட்டாய், இனிப்பு லட்டு, இனிப்பு மிட்டாய். வெள்ளை, வெள்ளையோட தொடர்புடைய சொல் என்ன வரும், வெள்ளை ரோஜா, வெள்ளை முயல், வெள்ளை ரோஜா, வெள்ளை முயல், இதை நீங்க எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, பர்வீன் ஜ ஹ ஷ ச ஸ்ரீ ஆகிய வரிசை எழுத்துக்களை கொண்ட தன் நண்பர்களின் பெயரை எழுதுகிறாள். இவதான் பர்வீன். அவ என்ன பண்றா, வடமொழி எழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஒரு வீடியோவில், அந்த எழுத்துக்களை கொண்ட பெயரை எழுதுறாளாம். அவளோட ஃப்ரெண்ட்ஸுகளோட பேரெல்லாம் எழுதுறான். ஒரு பேப்பர் எழுதியிருக்கா பாருங்க, என்னென்ன பேர் எழுதியிருக்கா, ஹ ரி இஷ், ஹரீஷ், ஸ்ரீ த எர், ஸ்ரீதர், ஆ இ ஷா, ஆயிஷா, ஜு லி, ஜூலி, பி ஜ யா, விஜயா, ஜா இஸ் மீ என் ஜாஸ்மின். இதில் பார்த்தீங்கன்னா ஹ இஷ் ஸ்ரீ அப்புறம் ஷா ஜூ ஜ ஜா இஸ் இது மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் வர்ற மாதிரி அவளோட ஃப்ரெண்ட்ஸோட பேரை எழுதுறான். நீங்களும் எழுதலாமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்களும் இது மாதிரி பர்வீன் எழுதுகிற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேரெல்லாம் நீங்கள் இங்கே எழுதுங்க. ஓகேவா, அப்படி எழுதும்போது
ஜாஹா ஷா சாஸ்ரி இந்த எழுத்துக்கள் வரக்கூடிய பேரை பார்த்து எழுதுங்க. அப்படி எழுதும்போது உங்களுக்கு அந்த எழுத்துக்களை எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா?